தென்னை மரத்துக்கும் உப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு? குப்பை வண்டு வராம தடுக்க தாளஞ்சிடி மாட்டுத்தீவன புல் போடலாமா? தென்னங்கண்டில் காண்டாமிருக வண்டு வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? போது சோத்துக்கத்தால வைக்கலாமா? விவாஸ் நம்ம இதை நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம், அது பக்கத்தில் வந்து அறந்தாங்கின்னு சொல்கிற ஒரு தாலுக்கா. தாலுக்கா பக்கத்தில் செலட்டூர் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு கிராமம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பார்த்தேன்னு சொன்னால் உயர்திரு மிஸ்டர் அட்வொகேட் மிஸ்டர் இளங்கோ சார் அவர்களை நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டு அவருடைய தம்பி மிஸ்டர் இளவரசன் சார் மிஸ்டர் இளவலகன் சார் அவர்களை நம்ம இந்த வீடியோவுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு விவாஸ் இன்றைக்கி நம்ம நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்னால் திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம் பாறைன்னு சொல்கிறது இந்த ஒரு தாலுக்கா. அதுக்கு பக்கத்தில் வந்து நாகையா கோட்டைன்னு சொல்கிறது அந்த கிராமம். தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு மிஸ்டர் விஜயகுமார் சார் அவர்களை சாருடைய துணைவியார் மேடம் அவர்களையும் நம்முடைய எதிர்கால சிந்தனைவாதி பசுமை பூமியில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் நம்முடைய கிருஷ்ணவேல் பார்த்துருக்காரு. விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற மாதிரிங்க பாருங்கள் அவர் காமிச்சிருக்காரு. சேவ் நேச்சர், சேவ் அக்ரிகல்ச்சர், எனது பெருமை எனது விவசாயம், விவசாயம் செய்வோம், டூ ஆர் டை. நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஏக்கர். இப்போ இந்த தென்னங்கன்று வந்து சிரஞ்சீவி டூ போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் சில ரகங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இந்த தோட்டத்தில் வந்து தென்னை விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சார் நீங்கள் சந்திக்கிறீங்க? தண்ணி மழை காலத்தில் தண்ணி தேங்கி இருக்கும்போது நம்ம இவ்வளோ உயரத்தில் வர்ற தென்னை வந்து அணுங்கி போயிரு, அதை திருப்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் வைக்கிறோம். மறுபடியும் வைக்கும் போது ஒரு மழை காலம் வரும்போது மறுபடியும் அதே தொந்தரவு. வண்டு அதாவது காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூண் வந்து குருத்தலுகள் குருத்து வளைகிறது, ப்ராப்பரான வளர்ச்சி இல்லை. தென்னங்கண்ணு வந்து ஒரு கிரீனிஸாக இருக்கணும், பச்சை இல்லாமல் பழுப்பாக இருக்கு, பேல் எல்லோவா, அது வந்து மிகப்பெரிய கெடுதல் சார். இந்த தென்னங்கண்டு நீங்கள் நடவு செய்து 8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதம் இது என்ன ரகம் சார் நீங்கள் போட்டிருக்கீங்க? திருவையாறு திரி என்ற ரகம் வாங்கி போட்டிருக்கீங்க. தென்னங்கண்ணு எத்தனை அடி ஆழத்தில் வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 2 அடி ஆழத்தில் வச்சோம். தென்னங்கண்ணு வைக்கும் போது 2 அடி ஆழம், 3 அடி ஆழம் தோண்டி 2 அடி மண் போட்டு அதுக்கு மேலே வச்சா இந்த மண் இருக்கு பாருங்க சார், இந்த பாருங்க மண்ணை வெட்டுனா சார் மண் வந்து இங்கே பாருங்க சார், இது வந்து மிரால மண்ணுன்னு சொல்கிறேன் சார். இது இந்த பாருங்க சார், சீக்கிரம் உடையாது. இதே நீங்கள் வந்து தண்ணி காயாமல் விட்டீங்கன்னு இங்கே பாறை மாதிரி ஆகி போயிடும். இந்த மண்ணுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ங்க, தண்ணி ரொம்ப கொடுக்கக்கூடாது. மண் வந்து சார் எந்த ஒரு குறைபாடுகளும் மண்ணில் இல்லை. மண்ணில் பொட்டா சத்து நிறைய இருக்குது, உப்பு சத்து இல்லை. மண் வந்து ஒரு அற்புதமான மண். இதில் நம்ம சில கரெக்ஷனை இப்போ பண்ண போகிறோம். முதல் சார் மண்ணை வந்து நல்லா கொத்துங்க. சரி, பதமான ஈரத்தில் சார் வந்து இந்த தூரில் இருக்கிற புல் இது எல்லாத்தையும் இப்படி கொத்திடுங்க சார். அந்த மண்ணை அதிலே போட்டுடலாமா சார்? ஆமாம் ஆமாம், அதில் தான் போடணும். இந்த மண்ணை வந்து நம்ம சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து கொத்திட்டோம், களைகளையும் எடுத்துட்டோம், மேல் மண்ணையும் கீழே உள்ள மண்ணையும் அப்படியே மிஸ் பண்ணிட்டு. இதில் சார் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எக்காந்தை கொண்டு தண்ணி தூருக்கிட்ட வரக்கூடாது சார். தூருக்கிட்ட தண்ணி போனதும் அது ஈரத்தை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி இல்லைன்னு சொல்லி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு ப்ராப்பராக தென்னங்கண்டு வளராது. இந்த மண் இப்படி சுற்றி இப்படி தண்ணி வந்து ஓரமாக தான் பாயணும், மூச்சு முட்டும் அதுக்குள்ளே கரையாம போகும், பூச்சி போய் உட்காந்துரும். அடுத்து நம்ம இதில் சொட்டு நீர் பாசனம் சார் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இப் என்ன செய்றீங்க சொன்னால் சார், இந்த இடத்துல இருக்கிற மண்ணை மட்டும் லைட்டாக நீங்கள் எடு கொத்தும் போது இந்த புல் எல்லாம் எடுக்கக்கூடாது, அப்போ தான் அது புடிமானம் கிடைக்கும், அப்போ தான் இந்த மண் வந்து கெட்டி ஆகாது. இதுக்குள்ள ஒரு 3 அன்னச்சட்டி சாம்பல், ஜிப்சம் 1 கிலோ, யூரியா 1/2 கிலோ, சூப்பர் 1/2 கிலோ நீங்கள் போட்டாலே உப்பு 3 மாத்திரை மாறிடும், அபரிதமாக வளரும். ஒவ்வொரு மாதமும் ஒரு டேங்குக்கு 30 to 50 ml வந்து லாம்டா சைக்ளோத்ரின், 20 கிராம் COC காப்பர் ஆக்சி குளோரைடு, 50 ml டானிக். இந்த 3 கலந்து நீங்கள் 1 மாதத்துக்கு 1 தடவை ஸ்ப்ரே பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் காண்டா மண்டு பிரச்சனை, சிவப்பு கூண் வண்டு பிரச்சனை, குருத்தல்கள் பிரச்சனை, குருத்து வளைகிற பிரச்சனை, எலி பிரச்சனை, இதை மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது சார். சார் இதுக்குள்ள தக்க பூண்டு போடணும். தக்க பூண்டு என்ன செய்யும் சொன்னால் உங்கள் இந்த மண்ணினுடைய கலித்தன்மையை தக்க பூண்டு போக்கும். இதுதான் நம்ம பசுமை பூமியில் வந்து இதே மாதிரி நிறைய தோட்டங்களை நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன்.
இப்போ நீங்கள் நட்ட முறைன்னா ஓகே தான் சார். ஆனால் இதில் 8 மாத கண்டினுடைய வளர்ச்சி இருக்கான்னு பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 3 மாத கண்டினுடைய வளர்ச்சி தான் இருக்குது. பட் அங்கிட்டு உள்ள தென்னங்கன்றுடைய வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா மண்ணினுடைய அமைப்பு இந்த ஏரியா வர வர மண் வந்து கொஞ்சம் கிராவலம் பாறை கலந்த மண் வரனால தென்னங்கன்றுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், பட் தென்னங்கன்று நடும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 அடிக்கு கீழே வச்சாலும் இந்த குழியை வந்து நீங்கள் 6 மாதம் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நீங்கள் இதில் பண்ண தவறு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த குழியை மெயின்டைன் பண்ணுறதுல? மழை தண்ணி பாய்ச்சல்னால தான் இந்த தவறு நடக்கிறது. பாய்ச்சலாக தண்ணி நிறையா அஞ்சிடும் குழியில். ஆ, வெரி குட் சார். தென்னங்கன்று நடும்போதே கொஞ்சம் மேடுபடுத்தி வச்சுருக்கணும், 6 அடி ஆழத்தில் வச்சுருக்கணும். இது உஷ்ண பூமி, வண்டன் மண், களிமண், கரிசன் மண் தான் நீங்கள் அதை மாதிரி நடவு செய்யலாம். இதை மாதிரிப்பட்ட பியூர் ரெட் சாயில்ல, அதுவும் பாறைகள் கலந்த ரெட் சாயில்ல நீங்கள் 2 அடி கீழே தான் தென்னங்கன்று கண்டிப்பாக வச்சு வளர்க்கணும். குழியில் அப்படி தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் நம்ம இறைச்சி தான் விடணும், தவிர குழியை மூடக்கூடாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள், ஏறக்குறைய 1 அடி ஆழம். இந்த 1 அடி ஆழம் நீங்கள் மூடும்போது நம்ம மூச்சு எது வழியாக சுவாசிப்போம்? மூக்கு வழியாக. அப்போ இங்கே சுவாசிக்கிற வேர்கள் எல்லாம் தடப்படும் போது கண்டு வந்து மூச்சு திணறி ப்ராப்பராக வளராது. அப்படி ப்ராப்பராக வளர்ந்தாலும் இதில் வண்டுகள் வந்து அதிகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். குருத்தலுகள், காண்டாமிருக வண்டு வந்து அதிகமாக அட்டாக் ஆகும். அலுகளை இப்போ நம்ம ஏறக்குறைய 8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம எப்படி உரம் வைக்கணும்னு சொல்ல போகிறோம். அடுத்து நீங்கள் கேட்டீங்க மழை காலங்களில் தண்ணி தேங்க விடக்கூடாது சார், அதுக்கு என்னன்னு நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. அதுக்குள்ள ஐடியாவை நான் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செய்யறேன்னு சொன்னால் குழியை எடுத்துட்டோம், கம்பல்சரி அனைத்து கண்ணு இப்படி எடுத்துடணும், கண்டிப்பாக எடுக்கணும் சார். இதை மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டு. எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா புரிஞ்சிருங்க சார். சார், இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்குங்க சார். அந்த 100 சைடு பார்த்தீங்கன்னா 6 அடி தான் இருக்கு. இப்போ எந்த மட்டத்துக்கு எடுத்தா கரெக்டாக இருக்கும்? அந்த தேங்காய் இருக்கிற மட்டத்துக்கு தான் எடுக்கிற, அதுக்கு கீழே நீங்கள் போகக்கூடாது. குழி எடுத்துட்டோமா, இந்த மண்ணை இப்படி சுலோப்பாக பரவலாக போடணும். புரியுதா? இங்கே பாருங்க இந்த குப்பை மண், ஆனால் தண்ணி தேங்கி நிற்குன்னு சொன்னீங்க பாருங்க. அதுக்காக நம்ம இந்த மண்ணை நல்லா தோண்டி, இப்போ புரியுது என்ன, இந்த இடம் வந்து தெரியணும். தேன் மண்ணை எடுத்து இதில் தான் பள்ளம் கிடக்குது. ஏன்னா நீங்கள் தண்ணி தேங்குன்னு சொன்னீங்கனால தான் இதை நம்ம இப்போ வந்து புளியை வந்து இங்கே பாருங்க, தண்ணி தேங்கிருக்குதானே. ஆ, இப்போ இப்படி பண்ணிட்டோமா, இப்போ இதுதான் இதனுடைய மட்டம். இனி இதுக்கு மேலே சப்போஸ் மண்ணு விழுந்தா நீங்க 6 மாதம் இதை எடுத்து தான் விடணும், வேற வழி இல்லை. இப்போ எடுக்கிறேன் பாருங்க, இந்த இடத்த இதே மாதிரி கையால் எடுத்துக்கிட்டு இங்க ஆட்டு புழுக்க காஞ்சது காஞ்சதா இங்க பாருங்க. இதை மாதிரி போட்டுட்டோம், போட்டுட்டோமா. இதுக்கு பூம்பும் பூஸ்டர் நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த பசுமை பூமி. இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு கரிம பொருள். 1 கிலோ வந்து 7000 கிலோ தொழு உரத்துக்கு சமம் சார். இதை வந்து இப்போ நம்ம ஒரு மரத்துக்கு சார், இது ஒரு 10 கிராம், நீங்கள் 20 கிராம் கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 20 கிராம் சொல்கிறது இந்த அளவுக்கு சார். என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் சார், இது எதுக்கு போடணும்னு சொன்னால் வேர் வளர்ச்சிக்காக சார். ஏன்னா சின்ன புல்லை வந்து வேர் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதனால் இது நம்ம போடுறது வேர் வளர்ச்சிக்காக. அதுக்கப்புறம் சார் வந்து கற்பக ஆர்கானிக் கலப்புரம் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இதோட வேப்ப முன்னாக்கு. இது 1 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்புரம், 1/2 கிலோ வேப்ப முன்னாக்கு சார். வேப்ப முன்னா ரொம்ப போடக்கூடாது. இது வந்து சார், இதுக்கு பிறகு இதை இப்படி போடுறீங்க சார், இதை மாதிரி போட்டுக்கிட்டு. இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா செய்யணும்னு சொன்னால் சார், கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 1-4 மாதத்துக்கு ஒருக்கா அந்த தீனி கொடுக்கணும். அடுத்து சார், இந்த உரத்தை வந்து வெயில வந்து காய போடக்கூடாது. இப்போ நம்ம உரத்தை போட்டுட்டோம் சார், வேப்பம் புண்ணாக்கு, கற்பக ஆர்கானிக் கலப்புரம், பூம்பு பூசு போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறேன்னு சொன்னா சார், இந்த வெளி மண்ணை எடுத்து இதை மூடிக்கிட்டு சார், இங்கே கண்டிப்பா தண்ணி வந்து அன்னைக்கே கொடுத்துடணும். இதுக்கு நீங்க கண்டிப்பா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்க சார், போட்டேருங்க சுலோப்பா. தண்ணி வந்து நீங்கள் இதில் விட்டு கொடுத்தா போதும், பரப்பை எடுத்து கட்டிடுங்க. திரும்ப இந்த பரப்பை எடுத்து கட்டிடுங்க. இந்த குழியை தயவு செய்து இன்னும் 1-5 மாதம் மெயின்டைன் பண்ணுங்க. குள்ள தோரா போட்டு விடுங்க, வந்து 10 கிராம் விதையை சுற்றி போட்டு விட்டுருங்க.
அப்படி இல்லாட்டு மாடு இருந்தால் மாட்டு தீவன புல்லை போட்டு விட்டுருக்கேன். அந்த மாட்டு தீவன புல் கர்ணையில் ஒரு இது இருக்கு, தான்ஸு சோனா இருந்தாலே ஒரு வருஷம் வரைக்கும் காண்டாமிருக வந்து இந்த பக்கத்தில் வராது. 6 மாதம் கழிச்சு பாருங்க இந்த கண்ணு ராக்கெட் வேகத்தில் வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் குழியை மூடிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் உரம் தீனி வைக்கணும். களைகள் இருந்தால் மட்டும் புடுங்கி அப்படியே போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். களை இருக்குன்னு சொல்லிட்டு மேல் மண்ணை வறண்டி வெளியில் போடக்கூடாது, ஏன்னா அதில் தான் சத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உரத்தை குழியெல்லாம் எடுக்க வேணாம். இனி குழி இந்த குழி வந்து ஒரு வருஷம் மெயின்டைன் ஆகும். நீங்கள் 4 மாதத்துக்கு ஒருக்க அந்த உரத்தை மண்ணு கறி போய்த்து உரம் இப்போ வந்து ஒன்று கற்பக ஆர்கானிக் கலப்போகிறோம் இல்லாட்டி 17 17 காம்ப்ளெக்ஸ்னு வைங்க, 1/2 கிலோ எடுக்கிறோம். இங்கே பாருங்க இப்படி போட்டு உரம் வந்து ட்ரிப்பிளாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? உரத்தை சார் அண்ணன் சொன்ன மாதிரி சொட்டு நீர் பாசனத்தில் Ln.Dr.T.N ஒரு நான் இப்போ சொன்னேன் என்ன, அது 100% வாட்டர் சாலிபிள். இப்போ இதுக்கு 1/2 கிலோ வேணும்னு வைங்க, 100 கன்று இருக்குன்னு வைங்க, 100 கன்று இன்ட்டு 1/2 கிலோவாக ஒரு பெரிய தொட்டியில் கரைச்சி அதுக்கு ஒரு டம் இருக்கு, அது வெஞ்சூரி அது வழியா எனக்கு ட்ரிப்பிளியாகவே கொடுத்துருப்பேன். காண்டாமிருக வண்டுக்கும் குப்பைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சார், ஒரு காண்டாமிருக வண்டுன்னு சொல்கிறது நம்ம காட்டில் இருக்கிற காண்டாமிருகத்தை மாதிரியே இருக்கும். கருப்பு வண்டு லைட்டில் வந்து அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் டியூப் லைட்டோ இல்லை பௌர்ணமி டைமோ இல்லை பக்கத்தில் குப்பை சாணி கிடங்குகளை இருந்தால் அந்த தாய்ப்பூச்சி வந்து அதில் தான் முட்டை போடும். அந்த குப்பையில் போட்டதும் ஏறக்குறைய அது 30 நாளாவது பொறிச்சு சின்ன புழுவாக மாறும். அந்த புழு வந்து சி வடிவத்தில் இருக்கும், புரியுதுன்னு சார். அதுக்கப்புறம் அந்த புழு என்ன ஆகுன்னு சொன்னால் உங்கள் சாணியை சாப்பிட்டு சாப்பிட்டு புழுக்கையை போட்டுட்டு கூட்டு புழுவாக கொட்டி உள்ளே இருக்கும். புழு வந்து குப்பையை தான் சாப்பிடும், அந்த தாய் பூச்சி தான் உங்களுக்கு வந்து இந்த தென்னை மரத்தை வந்து உள்ளே போய் கடிக்கிறது. ஒரு செடிக்கு முக்கியமானது குப்பை சாணி. காய வச்சு கொடுத்தா இந்த இடத்துல அது வராது. நீங்கள் இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இப்போ காய்ச்ச குப்பையிலையும் வராதுன்னு கேட்டால் வரும். ஒரே வைத்தியம் தென்னை மரத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா 1/2 கிலோ உப்பு கொடுத்துட்டு வாங்க. தென்னை மரத்திற்கும் உப்புக்கும் தொடர்பு இருக்கு. மண்ணை பொறுத்தளவு என்ன சத்து இருக்குன்னு பார்த்தேன்னு சொன்னால், இந்த மண் வந்து தென்னைக்கு மட்டுமில்லை, காய்கறி பயிர்கள் கடலை உளுந்து சோளம் மரப்பயிர் தக்காளி வெண்டி அனைத்துக்கும் ஏற்ற மண். ஏன்னா மண்ணில் வந்து மணலும் இருக்குது, பாறைகளும் இருக்குது, களிமண்ணும் இருக்குது, உடையுது. அடுத்து மண்ணில் தலைச்சத்து கம்மி. நீங்கள் கோழி எருவு நிறைய கொடுங்க, கடலை புண்ணாக்கு நிறைய கொடுங்க, மீன் கழிவுகள் அதிகமாக கொடுங்க, இல்லாட்டி பசுமை பூமியோட கற்பக ஆர்கானிக் கலப்பு உரத்தில் எல்லாமே கலந்துருக்கு. நீங்கள் இப்போ போட்ட உரத்தில் இந்த மண்ணை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி. போது சோத்துக்கத்தால் வைக்கலாம் சார், சூப்பர் ஐடியா. சோத்துக்கத்தை வந்தாலே அதில் 3 அட்வான்டேஜ் இருக்குது சார். ஒன்று வந்து அது ஈரப்பதத்தை வாங்கி வச்சு செடிகளுக்கு சுலோவாக கொடுக்கும். 2வது சோத்துக்கத்தால் முள்ளில் இருக்கனால வண்டுகள் வராது. 3வது கரையம் வராது. இன்றைக்கு நல்லது சார். இப்போ பசுமை பூமியை பற்றி வீவர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பசுமை பூமி வந்து செயல்பாடு வந்து ஒரு கடவுள் வரப்பிரசாதம் மாட்டான். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு விவசாயத்துக்காக போராடுறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. சரி சார், உங்களை சந்தித்ததே மிக்க மகிழ்ச்சி. சரி, எவ்வளோ ஒரு ஏழை விவசாயிகளுக்கு ரொம்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவோ ஆந்திரா ஃபுல்லாக இடையில கூட வந்து கர்நாடகாலாம் நீங்கள் போனதை நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் செயல்பாடு. உங்கள் நீங்கள் நலம் பெற வாழ்வு வளமுடன். அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை மறக்கத்தை உரித்தாக்குறோம் சார். உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? திருப்தியாங்க சார். பிறகுறோம், நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். பசுமை பூமி அன்புடன் வரவேற்கிறேன் சார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன கண்ணை எடுக்கிறீங்க? நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரோம், வடமதுரை கிராமம். ஐயாவோட யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு வந்து தென்னங்கன்று எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். ஐயாவும் இருந்தார், அவரே சில இதை சஜஸ்ட் பண்ணார். நாங்கள் இது நினச்சி வந்தது வேறு. அவர் வந்து சம்பூர்ணா என்சிபின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி நம்மளோட மண் வளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே வந்து கண்ணுங்களையும் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு காய்ப்பில் இருக்கிற தென்னையை பார்க்கணுன்னு சொன்னதுனால அவங்களே கூட்டிகிட்டு போயும் காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் இப்போது ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இவங்களோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சேல்ஸ் டீம்லேருந்து எல்லாருமே வந்து விவரம் தெரிஞ்சவங்க.
நடவுமுறையிலேருந்து எல்லாமே சொல்லியும் தர்றாங்க. அதுவும் இல்லாமல் ஆட்களும் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வருவோம். இவங்க வரும்போது என்ன மாதிரி உரம் போடணும், எப்படி அதை வந்து பராமரிக்கணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லித்தந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் ஒரு அஞ்சு நாளையில் நாங்கள் நடவு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க ஆள்களே வச்சே பண்ணுற மாதிரி எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். இது வந்து ரொம்ப வருஷங்கள் இருக்க வேண்டியது, 50 வருஷம் 80 வருஷம்னு இருக்கிறது. இந்த ஒரு எஃபர்ட்டை பார்க்காம நம்ம லோக்கல் ஆளுகளை வச்சு பண்ணாமல் விவரம் தெரிஞ்ச ஆளுகளை வச்சு பண்ணுறதே ரொம்ப சிறந்த நடைமுறையாக இருக்குன்னு பார்த்துட்டு இவங்கள்ட்டையே அதிகம் சொல்லி வச்சுருக்கேன். இடையில் எந்த இதுனாலும் எப்போ வேணாலும் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீச்சபிளாகவே இருக்கிறாங்க. ரொம்ப இது வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை கால் பண்ணி இடத்த ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப இது பண்ணாங்க. பேராவூர்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம் தான் இந்த இடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாழ்வியா சமுத்திராப்பிடி கிராமம் கணபதி 97 86 87 53 நாற்றவத்தோடு இது அதிகமாக காய்க்குது அப்படிங்கிறக்காண்டி இதை வந்து வச்சு பார்ப்பா அப்படிங்கிறக்காக எடுக்க வந்திருக்கோம். எங்களோட சேவைகள் எப்படி இருந்தது, எங்களோட நர்சரி எப்படி இருந்தது எல்லாம் நல்லா இருக்குங்கம்மா. பார்த்துட்டு அதனால தான் இங்கேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஊர்லேயும் நத்தத்துலையும் எங்கள் நர்சரி இருக்குது நிறையா. இருந்தாலும் இது கொஞ்சம் பார்த்து எல்லா பொண்ணு கொடுத்து வீடியோ போடவும் நாங்கள் பார்த்து வந்திருக்கோம். நன்றிங்கம்மா. நன்றி சார். வணக்கம் சார். பசுமை பூமிக்கு வருகை மதிக்கு நன்றி சார். சார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க சார்? கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரையிலேருந்து. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தாங்கரை. ஓகேங்க சார். உங்கள் பேர் சார்? மணிவண்ணன். சார் சாரோட பேர்? கே ஆர் சுப்பிரமணி. ஊத்தாங்கரை சார். இங்கே கண் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க சார், எந்த வழியாக சார் வந்திருந்தீங்க? இப்போ யார் மூலியமாக இங்கே சொல்லி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? சேனலில் பார்த்து வந்தோம். யூடியூப் சேனலில் பார்த்து வந்தீங்க. கஸ்டமர் கேரை கால் பண்ணி கேட்டிருங்களா சார்? கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் கண் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா சார்? ஆமாம், கண்ணை பார்த்துட்டு எடுக்கலாம். எடுக்கலாம் வந்திருக்கீங்க. எத்தனை ஏக்கர் சார் பயிரலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு இப்போக்கி வந்து ஒரு 150 செடி எடுக்கலாம்னு வந்தோம். 150 செடி ரகம்லாம் நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்களா? சிரஞ்சீவி. 102 சார் எடுத்து போகிறீங்க? நம்பர் ஒன். ஓகே ஓகே. அப்போ உங்கள் ஏரியாவில் வந்து இளநீக்கு கொஞ்சம் பர்பஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இது காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலே. ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். பசுமைக்கு வருகைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் தென்னை மரம் குலை குலையா காய்க்கவில்லையா? எவ்வளவு உரம் வச்சாலும் குறும்பு உதிர்தல் நிக்கவே இல்லையா? ஒல்லிக்காய் பிரச்சனை அதிகமா உள்ளதா? பெண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லையா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணூட்டம். இந்த உரத்தை தென்னை மரத்திலிருந்து தூரிலிருந்து 3 அடி தள்ளி வட்ட பாத்தி எடுத்து அப்படி தாங்க கொடுக்கணும். தென்னை நுண்ணூட்டத்தை தனியா மட்டும்தாங்க பயன்படுத்தணும். மற்ற உரங்களோட கலந்து பயன்படுத்த கூடாதுங்க. விலையும் குறைவு, தரமும் அதிகம். எனவே நமது பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி பயன்பெறுங்க.